வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் பியூட்டிஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். சோ எனக்கு ஹால் வீடியோஸ் பார்க்க ரொம்ப இஷ்டம், அண்ட் எனக்குமே தெரியும் உங்களுக்கும் ரொம்ப இஷ்டம் தான். ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, குர்த்திஸோ இல்ல இயர்ரிங்ஸோ ஏதாவது ஷாப் பண்ணீங்கன்னா காமிங்க, நீங்க வர வர சேனல்ல காமிக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ இந்த மந்த்ல நான் வந்து எனக்கு தேவையான எசென்சியல்ஸ் நான் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன், அண்ட் அது வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மே 6th இருந்து ஒரு பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறேன், சென்னைக்கு போக போறேன். சோ அதுக்கு வேண்டி எனக்கு நிறைய தேவைகள் இருந்தது, அதுல வந்து சிலது வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப எசென்சியலான ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த பவுச் தான். இது வந்து நான் மேக்ஸ்ல இருந்து வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து 399. எனக்கு நல்ல டீலுன்னு தோணுச்சு. மித்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு நல்ல பிரைஸ்ல கிடைச்சதோ அப்படின்னு நினைச்சு இதை நான் கிராப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுல வந்து 3 பவுச் வரும். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச் வருது, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பவுச், அண்ட் இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பவுச். இதுல வந்து என்னோட டாய்லெட்ரீஸ் வந்து கேரி பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அடுத்தது இதுல வந்து மேக்கப் வந்து தனியா நம்ம வேற கேரி பண்ணும், அது வேற விஷயம். இது வந்து டெய்லி எசென்சியலுக்கு தேவையானது எடுத்துக்கலான்ட்டு. இதுல வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ், ஹேர்பின்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் சேஃப்டி பின்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பவுச் வாங்கினேன். அடுத்தது வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஷியா பட்டர் அண்ட் கோகோ பட்டர் நரிஷிங் லோஷன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமா வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து கை காலுக்கு பாடி ஃபுல் பாடிக்கு வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்தாலே போதும், டிராவல் அப்ப நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன் இவ்வளவு பெரிய பாட்டில் நான் கேரி பண்றேன்னு சொல்லிடுறேன், பிகாஸ் 1 மந்த் நான் அங்க இருக்க போறேன். கண்டிப்பா எனக்கு இது தேவைப்படும். இந்த சம்மருக்கு கூடயும் என் ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கு, அது கால்லாம் வந்து பயங்கர ட்ரை ஆகிற மாதிரி இருக்கு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும். நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவு நல்ல ரிசல்ட் இருந்தது. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பம்ப் தான். இந்த பம்ப் நான் வந்து மிஸ் பண்ண கூடாது, ஏன்னா இந்த பம்ப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இதை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா ஸ்டாண்ட்ல இருந்து இப்படி 2 பம்ப் பண்ணீங்கன்னா உடனே கையில வரும். அண்ட் அதோட கிரீமும் வந்து சம்டைம்ஸ் வந்து சில பம்ப் வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டோம்னா இங்க இந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் ட்ரையிங் ஆக ஆரம்பிக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா ஷியா பட்டர் அண்ட் கோகோ பட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. ஷியா பட்டர் வந்து ரொம்ப இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசர் கொடுக்கும், நம்ம ஸ்கின்ன வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கோகோ பட்டர் வந்து நமக்கு ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்றதுக்கும் எஃபெக்டிவா இருக்கும். இது வந்து 24-hour மாய்ஸ்சரைசிங் டீப் ஹைட்ரேஷன் கொடுக்குது. இதுல வந்து மினரல் ஆயில் கிடையாது, பாரபென்ஸ் கிடையாது, சிலிக்கன்ஸ் கிடையாது, கலர் கிடையாது. சோ இதுவுமே வந்து ஆடட் பெனிஃபிட் தான். சோ இப்ப நான் இந்த பம்ப் இப்படி பம்ப் பண்றேன் பாருங்க, எவ்வளவு நீட்டா வந்து ப்ராடக்ட் வெளியே வருது பாருங்க. சோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இன்னொன்னு, இந்த சம்மருக்கு நம்ம வேற ஏதாச்சும் லோஷன் போட்டோடனே நமக்கு வந்து அந்த வழவழப்பு தன்மை அதிகமா இருக்கும், இன்னும் வேர்வையோட சேர்ந்து அதெல்லாம் கலந்து நம்ம கையெல்லாம் பிசு பிசுப்பா ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த லோஷன் அந்த மாதிரி பண்றதே இல்லை. நம்ம ஸ்கின்னோட அப்சர்வ் ஆயிட்டு நம்ம ஸ்கின்ன வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஸ்கின்னா, இப்ப நம்ம எந்த லோஷனும் போடாம ஃப்ரெஷ் ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருக்கு. ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட பிரைசிங் வந்து 399. வேரியஸ் வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு வேரியஸ் ஆஃபர்ஸ் இருக்கும், நீங்க அது பெஸ்டா பார்த்து நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பெர்ஃபியூம் அடிக்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் வருது. சோ இது வந்து ஈஸியா நம்ம ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிடும். நான் இப்படி காமிக்கிறேன், கொஞ்சம் எடுத்தாலே பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் இவ்வளவு 1 inch பம்ப் தான் எடுத்தேன், நான் இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வர்த். போட்டோடனே அப்படியே கை வந்து அவ்வளவு ஈரத்தன்மையா இருக்கு, ஏதோ தண்ணி வச்சு தொடச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ட்ரை ஸ்கின்னுக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் தான் சொல்றேன், உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க நான் எங்க வந்து இயரிங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றேன்ட்டு. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ற இடம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஹோப்ஸ்ல வந்து துளிர் ஷாப் இருக்கு. ஸோ அங்கதான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன். அண்ட் ஸோ இது வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. மேல ஒரு குட்டி வந்து ஸ்டோன் ஒர்க், உங்களுக்கு தெரியுதா? குட்டி ஸ்டோன் ஒர்க், ஒரு ஜும்கா, அப்புறம் ஒரு ரிங். டெய்லி வேர்க்கெல்லாம் இந்த மாதிரி தோடுலாம் போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரொஃபஷனலா லைக் டீச்சர்ஸ், அப்புறம் சின்ன தோடு விருப்பப்படுறவங்க, ட்ரெண்டியா நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 ருபீஸ் தான்.
இதுவுமே வந்து லைக் டிஷர்ட்ஸ்க்கெல்லாம் வேர் பண்ணலாம், சுடிதார்ஸ்க்கு வேர் பண்ணலாம், குர்தாஸ்க்கு வேர் பண்ணலாம், ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 120 rupees தான். ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்லணும். இதோட ப்ராடக்டோட குவாலிட்டி, ஹெவினஸ் ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, லைட் வெயிட் தான், எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ஒரு இயரிங்ஸ் பாருங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதுவும் பிளாக் டாப் போட்டு இதெல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் வந்து 120 rupees தான். நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நீங்க ஹாஃப் சாரீ, சாரிக்கு அப்புறம் ட்ரெடிஷ்னல் வேருக்கெல்லாம் இதை வந்து நீங்க உங்களுக்கு கலர் கலர் ஜும்காஸ் பிடிக்கும்னா இந்த மாதிரி போங்க. இதுதான் வந்து ரீசெண்ட் ட்ரெண்ட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து 300 rupees. கீழெல்லாம் வந்து அப்படியே முத்து வச்ச மாதிரி இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது பாருங்க. 300 rupees இது ஒர்த்னு தான் சொல்லணும். அண்ட் வெயிட்டும் கிடையாது, ரொம்ப நல்ல குவாலிட்டி கூட, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு பீஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸ் இதுதான். அண்ட் அடுத்தது வந்து இந்த இயரிங்கும் வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து அரௌண்ட் 300 கிட்ட வந்தது. எனக்கு ஒரு இதுவுமே வந்து பிளாக் ட்ரெஸ், கோல்டன் ட்ரெஸ், அப்புறம் ட்ரெடிஷ்னல், அப்புறம் பார்ட்டி வேர்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லா அழகாக செட் ஆகும். அடுத்தது இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கினா நான் மேக்ஸிமம் வந்து குர்தாஸ் அப்புறம் பேண்ட்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கு அங்கே போனப்ப இந்த இயரிங்ஸ் பார்த்தேன், எனக்கு எல்லா இயரிங்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கோல்டெல்லாம் சேஃப் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்டாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 399 rupees. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு லூப் இயரிங் மாதிரி வருது, உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் இதை வேர் பண்ணி டெய்லி வேர் பண்ணும் போது இந்த மாதிரி குட்டி ஸ்டட்ஸ் தான் வேர் பண்ணுவேன். இவ்வளோ லாங் இயரிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அதனால ஒன்று ஒன்றும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து இது ஒரு அட்டையை வாங்கி வச்சுட்டேன். குட்டி குட்டியாக வந்து மாற்றிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க காது வந்து தொங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், மேக்ஸிமம் டைம் உங்களோட இயர்ஸில் இருக்க இயரிங்கை வந்து கழட்டிடுங்க. வெயிட் போட போட அது தொங்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் கழட்டி வச்சுடுங்க. வெளியே போகும்போது மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காதோட ஓட்டை வந்து பெருசாகாது. அதோட ட்ரிக்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது மேக்ஸில் வந்து பாப்பாவுக்கு சில ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். பாப்பா வந்து என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ண வராங்க. நான் வந்து ட்ரெஸ் வாங்கும் போது அவங்களுக்கும் வந்து வாங்காமல் இருந்தால் புக்குன்னு போயிடுவாங்க இல்லைங்களா, அதனால நான் வாங்கினேன். ஸோ இந்த ஜீன்ஸ் வாங்கினா அவங்களுக்கு ஜீன்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஜீன்ஸ்னா வந்து ஒரு வெறி மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா கால் வந்து கம்ப்ளீட்டாக மறையணுமாம்மா. ஸோ அதனால் ஜீன்ஸ் எல்லாம் வந்து மறையும் இல்லையா, அதனால இது எடுத்திருக்கேன். இது வந்து 3 to 4 years. இது வந்து ஜெகின்ஸ், நாட் ஜீன்ஸ், ஜெகின்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 499 rupees. அப்புறம் வந்து இந்த ஒரு டிஷர்ட் வந்து வாங்கினேன். மேக்ஸிமம் அவ கலருக்கு வந்து பிங்க் தான் செட் ஆகுது, வேற எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இதோட ப்ரைஸ் வந்து 169 rupees. இதுவும் 3 to 4 இயர்ஸ்க்கு உள்ளது. இதுவும் வந்து ஒரு ஜீன்ஸ், ஜீன்ஸ் இல்ல காட்டன் ஜெகின்ஸ் மாதிரி தான். இதோட ப்ரைஸ் வந்து 599 rupees. ஏன்னா இதுல பிரிண்ட் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த பிரிண்ட்டுக்கு வந்து வேல்யூ இருக்கு. அண்ட் எனக்கு இது கொஞ்சம் இப்போ ஓவரா தெரியற மாதிரி இருக்கு, ப்ரைஸிங் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், அந்த காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. எல்லாம் ஒர்க் எல்லாம் எனக்கு வந்து பர்ஃபெக்டா பிடிச்சிருந்தது. இந்த கலர் கிடைக்கல, அதனாலதான் சரி நான் இது வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு விஷயம், அதனாலதான் சரி டக்குன்னு இதை வாங்கிட்டேன். இதுக்கு பேரப் பண்றதுக்கு நான் வாங்கியிருக்கிறது வந்து இந்த ஒயிட் டிஷர்ட். ஸோ இதுல வந்து அந்த பீச் டைப் மாதிரி, லைக் இந்த ரெண்டு சைடும் அந்த கோகோனட், ரெண்டு கேர்ள்ஸ் வந்து சில் பண்ற மாதிரி ஒரு டிஷர்ட். ஸோ இந்த டிஷர்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால இதையும் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 169 rupees. டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸ் கம்மி தான், பட் இந்த ஜீன்ஸ் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அடுத்தது எனக்கு நான் ஷாப் பண்ணிக்கிட்டதும் உங்க கூட ஷேர் பண்றேன். எனக்கு என்னமோ இந்த தடவை வந்து ஷாப் பண்ண வேண்டியதுன்னு தோணிச்சு, வந்து குர்த்தாலாம் எனக்கு ஷாப் பண்ண தோணல, மேக்ஸி டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து ஷாப் பண்ண தோணுச்சு. ஸோ இது மேக்ஸியாவும் வேர் பண்ணலாம், கீழே வந்து லெகின்ஸ் கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஒரு டாப்பு. ஸோ இந்த மேக்ஸி ட்ரெஸ் எனக்கு போட்டோடனே நல்ல ஒரு ஃபிட்டிங் இருந்தது. ஸோ ஃபிட்டிங் நல்ல ஒரு ஃபிட்டிங் இருந்ததுனால உடனே நான் இதை வந்து வாங்கிட்டேன். பேண்டலூன்ஸ்ல கிடைக்கும், லைஃப் ஸ்டைல்லையும் இருக்கு. ஸோ இந்த ரங் மஞ்சோட பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப கொஞ்ச நாளா வந்து இது ஃபேமஸா இருக்கு. அண்ட் இதுல வந்து என்னோட சைஸ் வந்து எஸ் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1499 rupees. இது வந்து காட்டன் மெட்டீரியல். ஏன் இது வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் செட் மாதிரி, இது நீங்க வந்து ஃப்ராக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது மேக்ஸி ட்ரெஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், லெகின்ஸோட பேர் பண்ணி நீங்க சுடிதார் மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ துணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நல்ல துணி, நல்ல மெட்டீரியல், அண்ட் கீழே வந்து இந்த ஒர்க் கொடுத்துருக்கனால டெஃபினட்டா ஒர்த் த ப்ரைஸ்ன்னே சொல்லுங்க.
சொல்லலாம். அடுத்தது வந்து இன்னொன்று வந்து வெஸ்ட் சைடில் ஏ லைன் லைக் இதுவும் வந்து கம்ப்ளீட் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி தான் வரும். கீழே ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வரும், இல்லை இல்லை இது ஆங்கிள் லென்த் வரைக்கும் வருது. பட் இதோட ஃபிட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு கட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 பீஸ் என்னமோ பீஸ் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியல 1, 2, 3, 4 7 பீஸ்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக ஃபிகர் வந்து காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட ஷேப் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் முன்னாடி ஃபுல்லாக பட்டன் ஒர்க் மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாக வந்து ஃப்ளாரல் டிசைன்ஸ் தான். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி குர்த்தா வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருது. அண்ட் இந்த மாதிரி மடிச்சு விட்டு இங்கே பட்டன் டைப் மாதிரி இருக்குது. இப்போ தான் எல்லா ட்ரெஸ்லையும் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இந்த கிரீன் கலர், ஆலிவ் கிரீன். இது வந்து லைஃப் ஸ்டைலில் எடுத்தேன். இது ரங் மஞ்ச். அண்ட் இதோட கட்டிங்கும் எனக்கு ஒர்க் பிடிச்சிருந்தது. இதில் உங்களுக்கு ரெண்டு சைடும் பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஏன்னா ஒர்க் வேறு இடத்துக்கு போகிறோம், நமக்கு பாக்கெட்லாம் இருந்தோன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டோம், நம்ம கையிலே எப்பவுமே இருக்கும். பட் நமக்கு வந்து கீழே அங்கே எங்கே வைக்க முடியாது, உடனே நம்ம பாக்கெட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் பாக்கெட்ஸ் இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த டாப்லேயும் வந்து பாக்கெட் இருக்குது. இப்போ முக்காவாசி எல்லா ட்ரெஸ்லையும் வந்து உங்களுக்கு பாக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த பாக்கெட் வச்ச மாதிரியும் நான் ட்ரை பண்ணப்போ இந்த மாதிரி தான் கிடைச்சது. இந்த ரங் மஞ்ச் வந்து 1199 ருபீஸ். அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு மெட்டீரியல், நல்ல கம்ஃபர்ட் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஒரு பிளாசோ பேண்ட் வாங்கினேன். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பிளாசோ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு. ஸோ நான் வந்து வாங்கினது ஒரு பிளாசோ பேண்ட்டு. முன்னாடி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிராட் பேண்ட் வரும், பின்னாடி வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட் வரும். ஸோ இது வந்து நான் வாங்கினது லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 899, என் சைஸில் வாங்கியிருக்கேன். மெட்டீரியல் வந்து சீத்ரூ மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த லீவா பிராண்ட்லேருந்து வாங்கினேன். ஸோ இது உங்களோட குர்தாஸோட பேரப் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே கம்ஃபர்ட்டுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து மார்னிங் 10 to 6 வரைக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த சம்மரில் வேத் பூத் குழியும் ஊற்றலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். அதுக்கு வேண்டி நான் லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் தான் மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ பிளாசோ தான் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸில் வந்து மேக்ஸி ட்ரெஸ் வந்தது. அடுத்தது வந்து பிளாசோ வாங்கணும். பிகாஸ் கேதரிங்லாம் போட்டால் எவ்வளோ நேரம் கேதரிங் போட்டு நிற்க முடியும், கொஞ்சம் நமக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால தான் இந்த மாதிரி பிளாசோ டைப் வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் ஜீன்ஸ் எல்லாம் வேர் பண்ணலாம், பட் ஜீன்ஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது உங்களுக்கு கால் அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், அது எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து என்னோட கம்ஃபர்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தேன். அடுத்தது வந்து இந்த ஒரு ஒயிட் பேண்ட்டு. இது எதுக்கு வாங்கினேன்னா இதோட இது வந்து இந்த பேரல் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்க பேரல் பேண்ட்ஸ். இந்த பட்டன்ஸ் எல்லாம் வருது, இதுவுமே வந்து லைஃப் ஸ்டைலில் தான் வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 899, மெலான்ஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்டை வாங்கினேன். மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, அப்படியே சாஃப்டாக இருக்கு, அந்த ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல். அடுத்தது வந்து இங்கே நான் வாங்கியிருக்கிறது இந்த ஒரு துப்பட்டா வாங்கியிருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து துப்பட்டாஸ் இல்லை, பட் காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஆலிவ் கிரீனில் காமிச்சேன் இல்லைங்களா, அதில் வந்து பிளாக் டாட்ஸ் வருது. நான் நினச்சேன் சரி நேவி ப்ளூ பேண்ட் போட்டுட்டு இந்த ஒரு இது போட்டால் வந்து நல்ல அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த சைடு ஆலிவ் க்ரீன், அண்ட் ஒரு சைடில் வந்து உங்களுக்கு நேவி ப்ளூ வரும். அண்ட் அந்த நேவி ப்ளூலையும் வந்து கோல்டன் பிரிண்ட் ஒர்க்லாம் வருது. ஸோ ஆடட் பெனிஃபிட் தான், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட குட்டி ஷாப்பிங் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்தெந்த இயரிங்ஸ் என்ன பிடிச்சிருக்கு, அப்புறமேட்டு குர்த்தால இருந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்லாம் உங்களோட ஐடியாஸும் எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா.